தேர்தல் என்றாலே அது அமைதியான சூழலில் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் வாக்களிக்க வருபவர்கள் தெளிவான சிந்தனையோடு தங்களது வாக்குரிமையை செலுத்த முடியும். ஆனால் அண்மை காலமாக இந்த வாக்குச்சாவடிகள் வன்முறை களமாக மாற்றப்பட்டு வருகின்றன. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல் என்பது இந்தியாவில் கடந்த 1957 நடைபெற்ற 2வது நாடாளுமன்ற தேர்தலிலேயே அரங்கேறியிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் உள்ள ரட்சியாகி என்ற கிராமத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நடந்த சம்பவம்தான் இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் பூத் கேப்சரிங் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள மதிகானி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சர்யுக் பிரசாத் சிங் என்பவருக்கு ஆதரவாக இந்த சம்பவம் நடந்தது. அதன் பிறகு வாக்குப்பதிவு நாளின் போது வாக்குச்சாவடிகளை சூறையாடும் நிகழ்வுகள் அதிகரிக்க தொடங்கின. குறிப்பாக பீகார், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இந்த ஒழுங்கீனம் மிக அதிகளவில் அரங்கேறியது. ஆட்களை கொலை செய்யும் கூலிப்படை போல் வட மாநிலங்களில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்காகவே மாஃபியாக்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றனர். 1970களில் காம்தியோ சிங் என்பவர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதில் கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். இதனால் அவரை சில அரசியல் கட்சிகள் பெரும் தொகை கொடுத்து பயன்படுத்தியுள்ளனர். கடந்த 1972 நடைபெற்ற தேர்தலின் போது மித்திலா பகுதியில் செல்வாக்குமிக்க அரசியல்வாதியாக இருந்த மத்திய அமைச்சர் ஒருவர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்காகவே பெகுசராய் பகுதியில் டானாக திகழ்ந்த காம்தியோ சிங் என்பவரை பயன்படுத்தியதாக அங்கு இருக்கும் மக்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு 1970 மற்றும் 1980களில் கட்சிகள் மற்றும் அவற்றின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் போட்டிகள் எல்லை மீறும் போது இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரிக்க தொடங்கின. இதனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் கடந்த 1989 பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. ஏதாவது ஒரு வாக்குச்சாவடி கைப்பற்றப்பட்டாலோ அல்லது வாக்குப்பெட்டிகள் சூறையாடப்பட்டாலோ அங்கு நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்து மறு தேர்தல் நடத்துவதற்கு வகை செய்யும் விதமாக சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டன. தற்போது நிலவையோ அதற்கு மாறாகத்தான் போய்கொண்டே இருக்கிறது. இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கூட ஒரு சாரருக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் முன்கூட்டியே அவற்றில் திருத்தங்கள் செய்து தில்லுமுள்ளுகள் நடப்பதாகவும் மக்கள் மன்றத்தில் புகார்கள் எழுந்திருக்கின்றன. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் நிகழ்வானது தற்போது வாக்குப்பதிவு எந்திரத்தையே பொய் சொல்ல வைக்கும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. வரப்போகும் தேர்தல் அதுபோன்ற பிரச்சனைகளுக்கு இடம் தராமல் சுமூகமாக நடந்தேற வேண்டும் என்பதே ஜனநாயகவாதிகளின் கவலையாக இருக்கிறது.